வணக்கம் கலாம் செய்திகள் வாசிப்பவர் சோஃபியா திருப்பூர் திருப்பூரில் ரெண்டு கோடி வரை சீட்டு மோசடியில் ஈடுபட்டவர்களுக்கு ஆதரவாக போலீசார் செயல்படுவதாக கூறி பணத்தை பறிக்கொடுத்த மக்கள் ஆட்சியர் அலுவலகம் முற்றுகையிட்டு மனு மோசடியில் ஈடுபட்ட நபரை முற்றுகையிட்டு வாக்குவாதம் திருப்பூர் பல்லடம் ரோடு வீரபாண்டி கிருஷ்ணா நகர் பகுதியில் வசிக்கும் வஞ்சீஸ்வரி அவரது சகோதரியான பூங்குடி சாமிநாதன் ஆகியோர் கடந்த பத்து ஆண்டுகளாக அதே பகுதி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள சுமார் இருநூறு நபர்களை வைத்து ஐம்பதாயிரம் முதல் ஐந்து லட்சம் வரை ஏழு சீட்டு நடத்தி வந்தனர் இந்த நிலையில் பணம் செலுத்தியவர்களுக்கு பணத்தை திருப்பி கொடுக்காமல் கடந்த இரண்டு ஆண்டுகளாக இழுத்தடித்து வந்த நிலையில் மோசடியில் ஈடுபட்ட வஞ்சேஸ்வர் என்பவர்களுக்கு சொந்தமான கணபதி பாளையத்தில் உள்ள வீட்டை ரூபாய் எண்பத்தஞ்சு லட்சத்திற்கு விற்பனை செய்து பூங்கொடி வஞ்சேஸ்வரி சாமிநாதன் ஆகியோர் தலைமறைவான நிலையில் மோசடியில் ஈடுபட்டவர்களை கைது செய்து பணத்தை மீட்டு கோரி பாதிக்கப்பட்டவர்கள் வீரபாண்டி காவல் நிலையத்தில் ஒரு வாரத்திற்கு முன் மனு அளித்திருந்த நிலையில் போலீசார் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியமாக இருந்து வந்த நிலையில் பணத்தை பறிக்கொடுத்த மக்கள் அலட்சியமாக செயல்படும் போலீசாரை கண்டித்தும் மோசடியில் ஈடுபட்டவர்களிடமிருந்து பணத்தை மீட்டு தரக்கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆட்சியரிடம் மனு அளித்தனர் இதனிடையே மோசடியில் ஈடுபட்டவர்களின் ஒருவரான அங்குமுத்து என்பவர் கடையில் இருந்ததை கண்ட பொதுமக்கள் அவரை முற்றுகையிட்டு பணத்தை திருப்பி தரக்கோரி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அங்க விசாரணைக்காக திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு அழைத்து சென்றனர் கலாம் செய்திகள் திருப்பூர் மயில்மணி வணக்கம் கலாம்